Hello all, welcome and welcome back to my channel, the only cool TNPSC. So, in this article session, enna pakaporum appadina Panchayat and Municipalities Articles dhaan pakaporum. Innikku ore video la paathiralam. Sen cooperative society la appadi oru mukkiyamaana articles la onnu kadaiyadhu, but and the part romba mukkiyam and amendment romba mukkiyam abingiradhanaal dhaan adoru details chumma eludhi vechiruken. Okay, innikku full and full vandhu paathina Panchayat and Municipality. So, first time indha video va neenga padikiringa, adhaavadhu indha articles neenga padikiringa appadina indha video கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ போட்டிருக்க பார்ட்ஸ்லேயே வந்து இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த வீடியோக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஆர்டிகல்ஸ், டிபிஎஸ்பி ஆர்டிக்கல், இதெல்லாம் வந்து நல்ல தரவாக நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஈஸியான ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஆர்டிக்கல் சீரீஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அஞ்சாவது பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிபி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஒரு பார்ட் வந்து போட்டிருப்பேன். அண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பார்ட் போட்டிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு வீடியோவாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வந்து பார்க்கலை அப்படின்னா உங்களுக்கு நான் அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. ஸோ ஆர்டர் படி வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம் இல்லையா. யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம், அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம், அடுத்தது பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், 239-241 பார்த்தோம். இப்போ வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1992 அதில் போடப்பட்டது தான். இந்த பஞ்சாயத்துக்குன்னு தனியாக ஆர்டிகல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9, புரியுதா. அதுக்கு கம்பேரிசன் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்தும் சரி முனிசிபாலிட்டியும் சரி, அந்த மக்கள் தொகையை கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துன்னு பிரிக்கிறாங்க, முனிசிபாலிட்டின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கிளும் சிமிலராக அதுக்கும் இதுக்கும் சேமாக தாங்க வரும். இங்கே இது பஞ்சாயத்து வந்து பார்ட் 9 அப்படின்னா, முனிசிபாலிட்டி வந்து பார்ட் 9A, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 9B. இதை நம்மட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாயத்தோட அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட்டில் போடப்பட்டாங்க இந்த ஆர்டிகல்ஸ்னால், 73rd அமெண்ட்மெண்ட் 1992, அதே வருஷம் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் முனிசிபாலிட்டிஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு 29 ஃபங்க்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் முனிசிபாலிட்டியில் 18 ஃபங்க்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்கெடியூலில் வரும். பஞ்சாயத்து அப்படிங்கிறது 11th ஸ்கெடியூல், மொத்தமாகவே 12 ஸ்கெடியூல் தான். 10 வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன், 11 வந்து பஞ்சாயத்து, அண்டு 12 வந்து முனிசிபாலிட்டி. மொத்தமே 12 வந்து 11 12 பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி, அவ்வளோதாங்க. இப்போ ஆர்டிக்கல் வந்து 243 ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே சொன்னேன் 239-242 வரைக்கும் யூனியன் டெரிட்டரி, பட் யூனியன் டெரிட்டரியில் 242 வந்து கூர்க்கு அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல்னால் நீக்கப்பட்டுருச்சு. அப்போ 242 அப்புறம் என்ன, 243 கண்டினியூஸாக வருது, அவ்வளோதான். பஞ்சாயத்து அப்படிங்கிறது 243 மட்டும் நாம் இந்த ஒரு ஆர்டிக்கல் தாங்க பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டி. பட் நிறையா வந்து செக்ஷன்ஸ் இருக்குது, ABCDEFG அப்படின்னா ஏபிசிடி இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்ஸும் வரும், ஜெட்டு வரைக்கும், ஜெட்டை தாண்டியும் ZA ZB ZZ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்டு, இது குரூப் 2 கேட்ட கொஸ்டினுங்க. இந்த வருஷம் குரூப் 2 கேட்ட கொஸ்டின், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு. 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 பார்ட் 9B. ஓகேவா, அதில் என்ன இது போடப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஓகே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிகல் 19 கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது டிபிஎஸ்பியில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு 43B அப்படின்னு கொண்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பார்ட் 9B ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கு சில ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் நான் வந்து மென்ஷன் பண்ணல இன்றைக்கி, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு எடுத்துட்டோம்னா இந்த மூணு விஷயந்தாங்க ரொம்ப முக்கியம். பார்ட் முக்கியம், ரெண்டு ஆர்டிக்கல் எங்கே போய் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டில் என்ன ஆர்டிக்கல் இருக்குது, அண்டு டிபிஎஸ்பியில் என்ன ஆர்டிக்கல் இருக்குது, இதோட அமெண்ட்மெண்ட்டை போட்டிருக்கோம்ல இந்த 97th அமெண்ட்மெண்ட், இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு முக்கியம். ஸோ இப்போ பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம் இப்போ என்ன பண்ணோம்னா, நான் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பஞ்சாயத்து கொடுத்துருக்கேன், இந்த சைடு ஃபுல்லாக வந்து முனிசிபாலிட்டி கொடுத்துருக்கேன், ஒரே டம் அப்படியே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க ஒரே விஷயம், ஓகே
243 அப்படி போடுமா ஏபிசிடி அதே 243-ஐ போட்டு ஏபிசிடி எஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல்எம்என் ஓ வரைக்கும் பஞ்சாயத்துங்க அதான் 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து இப்போ வந்து பார்த்தோன்னா 243 ஓக்கு அப்புறம் என்ன பி பிலேருந்து விசஜி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்சிபாலிட்டி அதே தான் இதை நான் எப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறேன் இதே டேர்மு தான் இதுக்கு முன்சிபாலிட்டிக்கும் பொருந்தும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 243 எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டேட்டுக்கு பார்த்தோன்னா ஸ்டேட்டை பற்றின டெஃபினிஷன் அது மாதிரி பஞ்சாயத்தை பற்றின டெஃபினிஷன் வந்து 243-ல் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது 243-A வந்து கிராம் சபா ஸோ ஓகே இந்த கிராம் சபா வந்து பார்த்தோன்னா முன்சிபாலிட்டிக்கு இருக்காது கிராமத்தில் பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராமம் அப்போ கிராமத்தில் தான் கிராம சபா வந்து போட்டிருப்பாங்க அது சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னா 243-A ஓகேவா இது எப்படி நான் போச்சுக்கலான்னா ஆப்பிளை வந்து எப்போவுமே கிலோ கணக்கில் வாங்கினா காஸ்ட்லி கிராம் கணக்கில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஆப்பிளை கிராம் கணக்காக தான் வாங்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பிசின்னு நான் வச்சுக்கோங்க பிசி பினா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஸோ ஓகே சிசி பிசி சிசி சிசி அப்படிங்கிறது காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஓகே அடுத்தது டிஆர்னா டாக்டர் டிஆர் டாக்டர்னு வச்சுக்கோங்க டிஆர் டினா ரிசர்வேஷன் ஓகேவா எஃப்டின்னு நான் வச்சுக்கோங்க இதை அதாவது எஃப்டிக்கு டியூரேஷன் போடுவாங்களே இங்கே இடிக்கு டியூரேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எஃப்டிக்கு டியூரேஷன் அப்படின்றப்ப ஏன்னா எஃப் இடின்னு சொன்னால் ஒரு டேர்மும் வந்து புரியாது ஒரு சின்ன க்ளூக்காக நான் இடிக்கு வந்து இ டியூரேஷன் வச்சுருக்கேன் அடுத்தது ஃபெயில் ஆகிட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஃபெயில் ஆகிட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா எல்லா பவர் அத்தாரிட்டியும் இருக்கும் அப்போ ஜி வந்து பவர் அத்தாரிட்டி இது வந்து ஹெச் அப்படிங்கிறது எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா ஹார்ஸ் ஹார்ஸ் பவர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஹெச்சுக்கு ஹார்ஸ் பவர் ஹார்ஸ்னால் தமிழில் என்ன வரி குதிரைன்னு கூட சொல்லலாம் குதிரை வரி குதிரை அப்போ டேக்ஸு ஓகே ஹெச் அப்படிங்கிறது டேக்ஸு ஐ அப்படிங்கிறது இன்கம் இன்கம்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்போ ஐ அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்தது ஜே வந்து ஆடிட்டர் அப்போ ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஆடிட் பண்ணுவாங்க இப்போ கே ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து கருணாநிதி நான் வச்சுக்கோங்க கே கேக்கு அப்போ எலெக்ஷன் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறது யார் யூனியன் டெரிட்டரி அந்த அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரின்னு சொல்கிறாங்க எல்லாமே இந்த பஞ்சாயத்து சரியா அடுத்தது அதாவது எம் அப்படிங்கிறது நாட் அப்ளை டு சர்டைன் ஏரியாஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ இம்முன்னு சொன்னோன்னா எஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆனால் இங்கே வந்து நோன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ம் நோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எம் அப்படிங்கன்னா நாட் அப்ளை டு சர்டைன் ஏரியாஸு அடுத்தது என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் லாஸ் இருக்கு இல்லையா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஓ அப்படிங்கிறது பார் டு இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் கவுட்ஸ் ஓகேவா பார் அப்படிங்கிறது தலை இந்த சில கோட்ஸ்லாம் வந்து தலைவிட முடியாது அப்படிங்கிறப்ப என்னென்னா இப்போ சர்க்கிள் போட்டிருக்கோம் சர்க்கிள் அப்படிங்கிறது ஃபுல் எண்டு வந்து சுற்றி இருக்குது யாரும் உள்ளே போயிட முடியாது அந்த சர்க்கிள்குள்ளே ஓகேவா எந்த கோட்டாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு 243-லேருந்து 243-O வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பஞ்சாயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம் சாரி முன்சிபாலிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து முன்சிபாலிட்டி பார்க்குறோமா இதில் வந்து என்னென்னா இப்போ ஓ முடிஞ்சிருச்சு இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பி இப்போ முன்சிபாலிட்டியாக இருந்தால் அதுக்கு கிராம சபா கிடையாது ஸோ அதை விட்டுருங்க ஒரு டேஷை விட்டுட்டு QRS-ஐ விட்டுருங்க சரியா எஸ்ஸு இல்லை அப்படிங்கிறது எஸ்ஸு நோ அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க எஸ்ஸை விட்டுருங்க எஸ்ஸுக்கு அப்புறம் வரிசையாக வருங்க TUVWXYZZAZB ZC வரைக்கும் வரும் டியும் இயும் வராது ZDயும் ZEயும் வராது ஓகேவா அப்புறம் FG ஏன்னா இது தனியாக வரும் இதெல்லாம் அதனால தான் இதில் கொடுக்கல ஓகே இப்போ 243-P-னா அதே தான் ஸோ எக்ஸாமில் இருக்கும்போது இந்த மாதிரி டேபிள் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டக்குன்னு எழுதிடலாம் பி அப்போ கியூ வந்து கிராம சபா வந்து இதுக்கு கிடையாது முன்சிபாலிட்டி கிடையாது அப்போ இதை விட்டுறணும் அப்போ கியூ ஆர் எஸ் கிடையாது எஸ் இல்லை அப்போ ஓகே TUVWXYZ ஓகே ZAZB ZC டியும் இ வராது ZDயும் ZEயும் வராது FG மீதி எல்லாமே அப்படியே தாங்க ஓகே 243-P அப்படிங்கிறது டெஃபினிஷனை குறிக்குது க்யூ அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆர் கம்போசிஷன் ஆஃப் எல்லாமே இது வந்து முனிசிபாலிட்டி இது வந்து பஞ்சாயத்து அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அதாவது டி அப்படிங்கிறது ரிசர்வேஷன் ஃபார் முனிசிபாலிட்டி யூ டியூரேஷன் ஃபார் முனிசிபாலிட்டி எவ்வளோ டியூரேஷன் வந்து அந்த மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதே தாங்க
இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நம்ம விட்டோம் இல்லையா, 243 S 243 D 243 D போட்டேன், 243 VZ D, இங்கே 243 VZ E வரும். ஓகே, 243 S ZD ZE. அப்போ எஸ் அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் தனியாக பார்த்துட்டோம், காம்போசிஷன் தனியாக ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். ஆனால் எதுக்கு பார்த்தோம், பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டிக்கும் தனித்தனியாக பார்த்துருக்கோம், பட் வார்டு கமிட்டிஸ்க்குன்னு தனியாக ஆர்டிக்கல் இருக்குது, அதுதான் வந்து 243 S. ஓகேவா, நம்ம வந்து மெட்ரோபொலிட்டனாக இருக்கிறதுனால, நம்ம வந்து முனிசிபாலிட்டியாக இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அண்ட் மெட்ரோபொலிட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு 243 ZT 243 ZE வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆர்டிகல்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.